வரலாற்றின் மறுபக்கம், இது மறைக்கப்பட்ட உண்மைகளின் மறுபக்கம். நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி திரைப்படங்களில் தோன்றும் கிராபிக்ஸ் காட்சி அல்ல. பூமியில் இருந்து சுமார் 250 மைல் தொலைவில் வான்வெளியில் இயங்கி வரும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம். இந்த பிரம்மாண்ட விண்வெளி ஆய்வு நிலையத்தை ஒரு சிறிய விண்வெளி வீரர் குழு கட்டமைத்தது. இந்த தொடரில் நாம் இந்த விண்வெளி ஆய்வு மையம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை காண இருக்கிறோம். புவியீர்ப்பு விசைக்கு அப்பால் விண்வெளி மண்டலத்தில் பணியாற்றுவது மிகவும் ஆபத்தான செயல். மேலும் இதில் பல ஆபத்துகளையும் எதிர்கொண்டனர் விண்வெளி வீரர்கள். ஜான்சன் விண்வெளி ஆய்வு கூடத்தில் உருவாக்கப்பட்டுள்ள வர்ச்சுவல் விண்வெளி மையம் நாசா விஞ்ஞானிகளுக்கு பயிற்சி களமாக இருக்கிறது. இங்கிருந்து பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்களே விண்வெளியில் நிறுவப்படும் பன்னாட்டு ஆய்வு மையத்தை கட்டமைக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்க பல்வேறு பாகங்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். இவற்றில் ஒரு சில பாகங்கள் எடை அதிகம் கொண்டுள்ளதால் அப்பாகத்தை மட்டும் எடுத்து செல்ல ஒரு ராக்கெட் ஏவப்பட்டாக வேண்டும். பூமியில் ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் 16 நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்டு இந்த விண்வெளி ஆய்வு மையத்தை இங்கு உருவாக்கினர். ஒரு சில எந்திரங்கள் அமெரிக்காவிலும் வேறு சில எந்திரங்கள் ரஷ்யாவிலும் சோதனை செய்யப்பட்டு அந்தந்த நாடுகளில் இருந்து ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு செலுத்தப்படும். விண்வெளி ஆய்வு மையத்தின் முதல் பாகம் ரஷ்யாவில் இருந்து புரோட்டான் என்ற ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. அதிக எடை ஏற்றிச் சென்ற இந்த ராக்கெட் அதிக முடுக்குத்திறன் கொண்டதாகவும் அமைந்தது. புரோட்டான் என்ற ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த இந்த ராக்கெட் விண்வெளி ஆய்வு மையத்தின் கட்டுமான பொருளை விண்வெளிக்கு கொண்டு சேர்த்ததும் பூமிக்கு திரும்ப வரும் வல்லமை கொண்டது.
இது போன்றே மற்ற பாகங்களும் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்படும். நாசாவின் ஷட்டில் விண்கலம். இந்த விண்கலம் விண்வெளி வீரர்களையும் ஆய்வு மையத்தின் மற்ற பாகங்களையும் எடுத்து செல்லும். Houston Endeavor, we have Zarya firmly attached to the orbiter. We're halfway home for the day. விண்வெளியில் ஏற்கனவே மிதந்து கொண்டிருக்கும் அடிப்படை பாகங்கள் இருக்கும் இடத்தை சரியாக சென்றடைந்து அத்துடன் மற்ற பாகங்களை ஒன்றிணைப்பது என்பது விண்வெளி வீரர்களுக்கு மிகவும் கடினமான செயல். அமெரிக்காவின் ஷட்டில் விண்கலத்தில் வந்த விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக அடிப்படை பாகம் இருக்கும் பகுதியை அடைந்தனர். அமெரிக்காவில் இருந்து கொண்டு வரப்பட்ட யூனிட்டி என்ற ஆய்வு மையத்தின் இந்த பாகம் ஏற்கனவே இருந்த அடிப்படை பாகத்துடன் இணைக்கப்பட்டது. இந்த இணைப்புடன் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தின் அடிப்படை கட்டமைப்பு முழுமை அடைந்தது. இதையடுத்து அமெரிக்க விண்கலம் ஷட்டில் பூமிக்கு திரும்பும். இனி அடுத்த கட்ட உருவாக்கத்தை வேறொரு விண்வெளி வீரர்கள் மேற்கொண்டாக வேண்டும். இவர்களின் பணியே மிகவும் ஆபத்து மிகுந்ததாக இருக்கிறது. நீருக்கு அடியில் இவர்கள் மேற்கொள்ளும் இந்த பயிற்சியே பூமியில் நிகழும் விண்வெளி பயிற்சிக்கு இணையான ஒன்று. விண்வெளியில் இருக்கும் ஆய்வு மையம் போன்றே நீருக்கு அடியில் ஆய்வு மையம் அமைக்கப்பட்டு அதில் பயிற்சி எடுத்துக் கொள்கின்றனர் விண்வெளி வீரர்கள். இந்த விண்வெளி ஆய்வு மையம் முழுமை பெறும் நிலையில் இதுவே மனிதன் அதிக நாட்கள் விண்வெளியில் இருந்த காலகட்டமாகவும் இருக்கும். இந்த நீண்ட நாள் விண்வெளி வாழ்க்கை இவர்களுக்கு ஆபத்தாக அமையவும் வாய்ப்பிருக்கிறது. நீரில் பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு பயணிக்கும் நேரம் நெருங்கியது. பிரைன் டஃபி என்ற முதன்மை மாலுமியும் மற்றொரு பெண் மாலுமியும் விண்கலத்தை பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையத்திற்கு வெற்றிகரமாக கொண்டு சேர்த்தனர். சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை, நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும், மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும், உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது பொலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை. சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை, நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும், மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும், உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது பொலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை.
Z1 truss weighs about 18,000 pounds. பூமியில் இருந்து 250 மைல்களுக்கு அப்பால் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு மேலே நிறுத்தப்பட்டிருந்தது விண்வெளி ஆய்வு மையம். விண்கலத்தில் இருந்து வந்த விண்வெளி வீரர்கள் ஆய்வு மையத்தில் நுழைந்தனர். தற்போது வந்து சேர்ந்த விண்வெளி வீரர்களில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த குரூச்சி என்ற இவரே தலைமை வீரராக செயல்பட்டார். தனது 5வது வயதில் அப்பல்லோ விண்கலம் நிலவில் இறங்கிய நாள் முதலே விண்வெளி வீரராக வேண்டும் என்ற கனவு தற்போது மெய்யானது என்று கூறும் இவர் விண்வெளி ஆய்வு மையத்தின் உள்ளிருந்தபடியே ஒரு முக்கிய பாகத்தை பொருத்துவார். G1 த்ரஸ்ட் என்று பெயரிடப்பட்ட 18,000 டன் எடை கொண்ட பாகத்தை வெற்றிகரமாக பொருத்த வேண்டும் என்பதே இவரது முக்கிய பணியாக இருந்தது. G1 த்ரஸ்ட் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதும் சக வீரர்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து கொண்டே ஆர்ப்பரிக்க தொடங்கினர். இதனை அடுத்து முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் ஆய்வு மையத்தின் வெளிப்புறத்திற்கு பயணிக்க தயாரானார்கள். முறையான விண்வெளி உடை அணிந்த நிலையில் விண்வெளி வீரர்கள் 8 மணி நேரம் வரை விண்வெளியின் வெளிமண்டலத்தில் உயிர் வாழ முடியும். வீரர்கள் முதன்முறையாக வெளியே செல்லும் முன்பு அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஆய்வுக்குழுவின் மூத்த அதிகாரி. வெளியே செல்லும் முன் வீரர்கள் விண்வெளிக்கும் ஆய்வு மையத்திற்கும் இடையே உள்ள அறையில் வைத்து பூட்டப்பட்டனர். வெளியே சென்ற வீரர்கள் இருவரும் ஆய்வு மையத்தின் தகவல் தொடர்பு கருவியை சரியாக பொருத்த வேண்டும். தகவல் தொடர்பு கருவி சரியான திசையில் நிறுத்தப்பட்டதை அடுத்து அவற்றிற்கான மின்சார இணைப்பை வழங்குவது அடுத்த கட்ட பணியாக இருந்தது. இந்த மின் இணைப்பு தகவல் தொடர்புக்கும் ஆய்வு மையத்தின் அறிவியல் ஆய்வு கூடத்திற்கும் மின்சாரத்தை வழங்கும். விண்வெளியில் மிதந்தபடியே அதை பழுதுபார்க்க தேவைப்படும் கருவிகளை உள்ளடக்கிய பெட்டி ஒன்றையும் பொருத்தினர் விண்வெளி வீரர்கள். இந்த பெட்டியில் பல்வேறு பழுதுபார்க்கும் உபகரணங்கள் வைக்கப்பட்டிருந்தன. விண்வெளியில் பாதுகாப்பாக செயல்படுவதென்பது மிகவும் அவசியமான ஒன்று. நிலப்பரப்பும் புவியீர்ப்பு விசையும் இல்லாத விண்வெளியில் ஆய்வு மையத்துடன் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டால் மீண்டும் மையத்திற்கு வருவது இயலாத ஒன்றாகிவிடும். இதற்கென்று ஒரு சிறப்பு கருவியையும் உருவாக்கியுள்ளனர் விஞ்ஞானிகள். சேஃபர் என்று பெயரிடப்பட்டுள்ள இக்கருவி தனி மனித விமானத்தை போன்று செயல்படுகிறது. முதன்முறையாக இக்கருவி தற்போது சோதிக்கப்பட இருக்கிறது. சேஃபர் ஜெட் பொருத்திய விண்வெளி வீரர் விண்வெளி மையத்தில் இருந்து எந்த இணைப்புமின்றி முதன்முறையாக வெளியேறி பரிசோதனை நடத்தினார். அவருக்கு பாதுகாப்பாய் மற்றொரு வீரர் மையத்தோடு இணைப்பில் இருந்து கொண்டு கண்காணித்தார். சேஃபர் ஜெட் பயணம் வெற்றிகரமாக சோதித்து முடிக்கப்பட்டது. இந்த சோதனையுடன் விண்வெளி ஆய்வு மையத்தின் அனைத்து பாகங்களும் முழுமையாய் இணைக்கப்பட்டன. இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் 3 பகுதிகளை கொண்டதாக இருந்தது. முதற் பகுதி வீரர்கள் வாழும் இடமாகவும், 2 பகுதி சரக்கு கிடங்காகவும், 3 பகுதி எதிர்காலத்தில் ஆய்வு மையத்தை விரிவுபடுத்த உதவும் இணைப்பு பகுதியாகவும் உள்ளது. இத்துடன் இந்த ஆய்வு மையம் விண்வெளி ஆய்வுக்கு தயாரானது. கஜகஸ்தான் நாட்டில் அமைந்துள்ள ரஷ்ய நாட்டுக்கு சொந்தமான விண்வெளி ஆய்வு மையம் இங்கிருந்துதான் முதன்முறையாக விண்வெளிக்கு மனிதன் பயணித்தான்.
40 ஆண்டுகளுக்கு பிறகு இதே விண்வெளி தளத்தில் இருந்து மீண்டும் விண்வெளியில் வாழ்வதற்கென்று ஒரு குழு பயணிக்க இருக்கிறது. பன்னாட்டு குழுவாக இது இருந்த போதும் இதன் தலைவராக அமெரிக்க விஞ்ஞானி ஒருவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பயணத்தை துவங்கும் முன் விண்வெளி வீரர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையாக விண்வெளிக்கு பயணித்த வீரர் எரிக் நடந்து சென்ற அதே நடைபாதை வழியாக தற்போதைய குழுவும் நடந்து சென்றது. தற்போது பயணிக்கும் குழு விண்வெளியில் 4 மாதங்கள் தங்கி ஆய்வுகளை மேற்கொள்ளும். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் நடத்தப்படும் ஆய்வுகளின் முக்கிய அம்சம் மனித இனம் மற்ற கோள்களுக்கு எப்படி பயணிக்க முடியும் என்பதாகவே இருக்கும். ரஷ்ய நாட்டு ராக்கெட் வழியாக இந்த ஆய்வு குழுவினர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை அடைவார்கள். ரஷ்ய நாட்டுக்கு சொந்தமான இந்த விண்வெளி ஏவுகணம் இதற்கு முன்பு 406 ராக்கெட்களை இங்கிருந்து ஏவியிருக்கிறது. உலகத்தில் வேறு எங்கும் செய்தியாளர்களையும் வீரர்களின் உறவினர்களையும் ராக்கெட்டுக்கு மிக அருகில் அனுமதிப்பதில்லை. 3 விண்வெளி வீரர்கள் 250 மைல் தூரத்தை 2 நாட்களில் பயணித்து விண்வெளி ஆய்வு மையத்தை அடைய வேண்டும். விண்கலம் வெற்றிகரமாக தன் இலக்கை அடையும் முன்பு பல ஆபத்தான தருணங்களை எதிர்கொள்ளவும் நேரிடலாம். சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை, நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும், மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும், உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது புலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை. சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை, நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும், மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும், உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது புலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை.
once you're at the end of the powered flight and you're floating around in orbit, then you can sit back and say, boy, I'm glad that we have gotten that done successfully. மிகவும் சிறிய இருக்கையில் அமர்ந்து கொண்டு விண்கலத்தில் பயணித்து ஆய்வு மையத்தை அடைவதும் கடினமான செயலாகவே இருக்கும். விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்த வீரர்கள் அதன் ஒவ்வொரு பகுதியையும் முதன்முறையாக செயல்பட செய்வார்கள். தங்களது பணியை தொடங்குவதற்கு முன் வீரர்கள் இயல்பான மனித செயல்பாடுகளையும் நடத்தினர். இதற்கு முன் பலமுறை விண்கலங்களில் பயணித்த அனுபவம் பெற்றிருந்த இவ்வீரர்களுக்கு இது பழகி போன வாழ்க்கை முறையாகவும் இருந்தது. வழக்கமான செயல்பாடுகளை முடித்த வீரர்கள் தங்களது பணியை தொடங்கினர். நான்கு மாத காலம் புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு தளத்தில் இயங்க வேண்டும் என்பதால் இவர்களுக்கு உடற்பயிற்சி அவசியமாகவும் உள்ளது. இவர்கள் தங்கும் ஒவ்வொரு அறையிலும் கண்ணாடியிலான ஜன்னல் ஒன்று இருக்கும். இந்த ஜன்னல் வழியாக பூமியை பார்க்கும் போதெல்லாம் தங்களது சொந்த நாடு நினைவுக்கு வருவதை விட ஒன்றுபட்ட ஒரு மனித இனத்தின் பிரதிநிதி என்ற எண்ணமே எழுவதாக தெரிவித்தனர். பூமியில் நாம் காற்றையும் நீரையும் மிக எளிதாக எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் இங்கு இவை இரண்டும் அரிய பொருளாக இருப்பதால் இவற்றை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டிய நிலையில் இந்த வீரர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு உயிர்காக்கும் பொருளும் முறையாக செயல்பட வேண்டும் என்பதால் அவற்றை அவ்வப்போது சோதித்து பழுதுகளை அகற்றி பழைய நிலையில் இயங்க வைப்பதும் அவர்களின் கடமை. நான்கு மாதம் இங்கு தங்கி இருந்த விண்வெளி வீரர்கள் பல தருணங்களில் உலகம் முழுவதும் உள்ள பள்ளி மாணவர்களுடன் நேரலையில் உரையாடலையும் நடத்தினர். AB5A, this is Adam Gittleman. My question for you is, what did it take for you to become an astronaut? Over. What's the best way to become an astronaut? To stay in school and be the best student you can. That's because education is a lifelong thing. It doesn't stop when you leave school and walk out the door. It's something that'll go on for your whole life. That's what we'd recommend. Hi, I'm Santosh Bhavani. How do you take showers in space? And if you use water, how does the water flow? Over. கென்னடி விண்வெளி ஏவுதளம். அமெரிக்க நாட்டு விண்வெளி ஏவுதளமான இங்கு நிறுத்தப்பட்டுள்ள விண்கலத்தின் கீழ்ப்பகுதியில்
சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அமைக்கப்படவுள்ள அறிவியல் ஆய்வுக்கூடத்தின் முக்கிய பாகம் ஏற்றப்பட்டது. அட்லாண்டிஸ் விண்கலம் இந்த பொருளுடன் புதிய வீரர்களையும் மையத்திற்கு எடுத்து வரவுள்ள நிலையில் அவர்களை வரவேற்க தயாரானார்கள் ஏற்கனவே இங்கு இருக்கும் விண்வெளி வீரர்கள். பூமியில் இருந்து நீர், உடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் ஆகியவை எடுத்து வரப்பட்டன. These flights are transfer flights, and so we're transferring various different supplies. We bring them clothing and water. That's a water bag, and every now and then we bring them a woman. இன்னும் ஒரு சில பொருட்கள் பூமியில் இருந்து கொண்டு வரப்பட்டதும் முற்றிலும் புவியீர்ப்பு விசை இல்லாத ஒரு தளத்தில் அறிவியல் சோதனை மேற்கொள்ளும் ஆய்வுக்கூடம் தயாராகிவிடும். சரக்குகளையும் மனிதர்களையும் இறக்கிவிட்ட விண்கலம் மீண்டும் பூமிக்கு திரும்பியது. சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை, நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும், மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும், உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது புலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை. சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை, நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும், மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும், உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது புலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை. நான்கு மாதம் விண்வெளியில் தங்கியிருக்கும் வீரர்கள் தங்களது குடும்பத்தினரையும் உறவுகளையும் பிரிந்து சோகத்தில் மூழ்குவதும் உண்டு. நான்கு மாதம் விண்வெளியில் வாழ்ந்த குழு இன்னும் சில நாட்களில் வீடு திரும்பும் என்ற நிலையில் இரண்டாவது குழு அங்கு செல்ல தயாரானது.
the little puppy, and that's when Shep told me Merry Christmas. With Shep being gone a lot, Jake was my buddy. Captain is my special present from space. இரண்டாவது குழுவுடன் விண்வெளிக்கு பயணிக்கும் விண்வெளி வீரர்களில் ஒருவரான சூசன் தன் பயணத்திற்கு முன்பு இந்த கடற்கரையில் தன்னை ஆசுவாசப்படுத்தும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். பல மாதங்கள் பூமியையும் காற்றையும் நீரையும் காண முடியாத ஒரு வாழ்க்கைக்கு தங்களை தயாராக்கிக் கொள்ளும் விண்வெளி வீரர்கள் கெனடி ஏவுதளத்திற்கு அருகில் உள்ள கடற்கரையோர வீடு ஒன்றில் தங்க வைக்கப்பட்டனர். The beach is such a beautiful place. It does give you a good feeling for the wide expanses of the earth that we won't have while we're in the space station. அமெரிக்காவின் விண்கலமான டிஸ்கவரி ஷட்டில் விண்ணில் ஏவ தயாராயிருந்தது. விண்கலத்தில் பயணிக்க போகும் வீரர்கள் இறுதிக்கட்ட பயிற்சியில் ஈடுபட்டனர். Be alone and to work quietly. I expect that when I get up there, every evening before I go to bed, I'm going to want to write some notes to people and hope that they get sent down while we're sleeping and they write back. The great thing about having trained together for 3 or 4 years is that Jim Urey and I have become a bit of a family, and we have come to sense each other's moods and feelings to the point where when one person பயணிக்க உள்ள குழுவினர் அனைவரும் பல வருடங்கள் ஒன்றாக பழகி தங்களை நன்கு புரிந்து கொண்டவர்களாகவும் இருந்தனர். இரண்டு நாட்களுக்கு பிறகு டிஸ்கவரி விண்கலம் பன்னாட்டு ஆய்வு மையத்தை அடைந்தது. வீரர்கள் முழு உற்சாகத்துடன் ஆய்வு மையத்தை அடைந்தனர். இந்த ஆய்வு மையத்தில் விஞ்ஞானிகள் கிறிஸ்டல் கற்களை வளர்க்கும் பரிசோதனையில் ஈடுபடுவர். பூமியின் புவியீர்ப்பு விசையின் காரணமாக கிறிஸ்டல் கற்கள் விரைவாக வளராது என்பதால் இங்கு இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. First time I came into station, of course, the first impression is, my gosh, this is so big. And then I was surprised with how much work Expedition 1 had accomplished, particularly with the laboratory. All
understand how the human body will react to a really long flight. The Human Research Facility will be an excellent source for performing human experiments to make sure we understand what happens to the human body in space. It has ultrasound technology. It's got storage for many other meters and sensors that we can attach to the human body to wear and then send the data down to the scientists on the Earth so they can analyze it. ஏற்கனவே இங்கு வசித்து வந்த விண்வெளி வீரர்கள் புதிதாய் வந்த குழுவினரோடு தங்களின் அனுபவத்தை பகிர்ந்தனர். ஆய்வு மையத்தின் பொறுப்பை புதிதாய் வந்தவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு பூமிக்கு திரும்ப தயாரானது முதல் குழு. விண்வெளியில் பன்னாட்டு ஆய்வு மையம் கம்பீரமாய் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்த்தபடியே பூமியை நோக்கி பயணித்தனர் முதற்குழுவினர். I brought about 40 snapshots. Of course, my wife and my daughter and my friends, my dog Cody. The popcorn came up already popped. Once in a while, some pieces get away from us. But they generally float up to the filters. We can just clean them out when we do our weekly cleaning. Yuri Vladimirovich Usachev, extremely experienced cosmonaut. He likes working with his hands with tools and just a really nice guy. They're so much alike, the two of them. It was really funny. Each of them would come up with ideas on occasion and get the other one sucked into working on some sort of home project. There are a couple of hardware guys, and I'm a software girl. It's great to live in zero-G because you basically can become the world's best sportsman. You can lift up things like these bags of water, which weigh probably over 100 pounds apiece, and just move them like they're feathers. And so it's really nice for someone like me who's never been much of an athlete to be able to do all these superhuman things in space that I normally wouldn't get to do. புதிதாய் வந்த குழுவும் சில விந்தைகளை நிகழ்த்தியது. பூமியில் இருந்து கொண்டு வந்த நீர் உள்ளிட்ட பொருட்களுடன் ஆய்வுப் பொருட்களையும் எடுத்து வந்த விஞ்ஞானிகள் வெங்காய செடி ஒன்றையும் கொண்டு வந்தனர். It was nice to have it around, not so much to eat. விண்வெளியில் இந்த வெங்காய செடி ஒன்றே பசுமையை நினைவூட்டும் அடையாளமாக இருக்கும். Yeah, I really liked working with this experiment. I mean, it was like playing with a big toy. It had moving parts and a brain. When you launch a satellite into space, the control system is the designer's best guess of how it should control its own sensors and appendages. This experiment was trying to understand how you could design a control system. ஆய்வு மையம் ஜப்பான் நாட்டிற்கு மேல்புறம் நகர்ந்து கொண்டிருந்த போது எண்டவர் என்ற விண்கலம் பல முக்கிய பொருட்களுடன் வீரர்களையும் அழைத்து வந்து விண்வெளியில் உள்ள ஆய்வு மையத்துடன் இணைத்தது. சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும் மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும் உலகம் சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும்
மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும். உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது பொலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை. தற்போது மூன்று நாடுகளைச் சேர்ந்த விண்வெளி ஆய்வறிஞர்களும் வந்தனர். கஜகஸ்தான், இத்தாலி, கனடா ஆகிய நாடுகளில் இருந்து வந்திருந்த வீரர்கள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஆய்வு மையத்தில் முறையாக ஒப்படைத்தனர். பூமி தாயிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட தனி ஒரு உயிரினமாக விண்வெளியில் வாழ்ந்தனர் இந்த விண்வெளி வீரர்கள். ஆய்வு மையத்திலிருந்து வெளியேறி விண்கலத்திற்குள் நுழைவதற்கு முன் விண்வெளி வீரர்கள் இந்த உடையை உடுத்திக் கொள்ள வேண்டும். உடையை உடுத்திக் கொண்டு சிறிய விண்கலத்திற்குள் நுழைந்து அமர்வதும் மிகவும் கடினமான செயலாகவே இருக்கும். இதில் அமர்ந்தபடியே ஆய்வு மையத்தின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு பயணிக்க வேண்டும் விஞ்ஞானிகள். Things have been known to break on the outside of the space station. You have to have a way to get outside. ஆய்வகத்தின் வெளிப்புறத்தில் ராட்சத கை போன்றொரு அமைப்பும் இருக்கிறது. இதுவும் பொருட்களை நகர்த்தும் திறன் கொண்டது. பல்வேறு நாடுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த பொருட்கள் விண்வெளியில் ஒன்றிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. மிக துல்லியமாக செயல்பட்ட மையத்தின் கைகளின் மூலம் ஆய்வு மையத்தில் மற்றொரு புதிய பகுதி பொருத்தப்பட்டது. இந்த பகுதியின் மூலம் ஆய்வாளர்கள் விண்கலத்தின் வெளிப்புறத்தை பார்க்க முடியும். ஆனால் வெளியே செல்வதற்கு முன்பு உடலை நன்கு தயார் செய்து கொள்வது அவசியம். It's remarkable to me
able to build these things thousands of miles apart in different countries using different systems and put them together in space for them to work. The robotic arm worked perfectly. You could not have asked for a more perfect piece of hardware. உடலில் உள்ள நைட்ரஜன் காற்று குமிழிகளை இப்படி உடற்பயிற்சியின் மூலம் அகற்றி பின் மையத்தின் வெளிப்புறத்திற்கு பாதுகாப்பு உடையுடன் வருகின்றனர் விஞ்ஞானிகள். ஆய்வு மையத்தில் தயாராகி வரும் சோதனை கூடத்தின் நுழைவாயில்கள் அமைக்கும் பணி முழுமை பெற்றது. இன்னும் சில நாட்களில் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாட்டில் இருந்து புதிய பாகங்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு பொருத்தப்படும். இங்கிருந்து நடத்தப்படும் ஆய்வுகள் நமது பூமியையும் சுற்றுச்சூழலையும் மனிதனை பாதிக்கும் பல்வேறு அம்சங்களையும் புரிந்து கொள்ள நன்கு உதவும். இதன் காரணமாகவே அறிஞர்கள் இத்தனை பாடுபடுகின்றனர் என்றாலும் அவ்வப்போது இங்கு கொண்டாட்டங்களும் நடைபெறும். விண்வெளி என்பது ஒரு விசித்திரமான பகுதி. இங்கு மனிதர்கள் பூமியில் செய்ய முடியாத பல்வேறு செயல்களை புவியீர்ப்பு விசையில்லாத காரணத்தால் எளிதில் செய்துவிட முடியும். உங்களில் சிலரும் நாளை விண்வெளிக்கு பயணிக்கலாம். ஒரு பொறியாளராகவும் மருத்துவராகவும் அல்லது ஆய்வறிஞராகவும் நீங்கள் விண்வெளியில் பணியாற்றலாம். எந்த நாட்டினராயினும் எந்த இனத்தவராயினும் இது அனைவருக்கும் சொந்தமான பன்னாட்டு விண்வெளி ஆய்வு மையம்.
சத்தியம் பிபிசி இணைந்து வழங்கும் உங்கள் அபிமான வரலாற்றின் மறுபக்கம். பூஞ்சைகள் முதல் பிரமிடுகள் வரை நவீன உலகமும் அதன் பிரம்மாண்ட கண்டுபிடிப்புகளும் மண்ணில் மறைந்த நாகரிகங்களும் அது குறித்த உண்மைகளும் உலக பொது அறிவை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் வரலாற்றின் மறுபக்கம் மீண்டும் புது புலிவுடன் திங்கள் முதல் வெள்ளி வரை